கிரியேட் டைம் டேபிளில் வகுப்பு பிரிவு தேர்வு செய்து ஷோ கிளிக் செய்தால் அந்த வகுப்பிற்கான கால அட்டவணை உருவாக்கப்பட்டு தோன்றும். இது நம் பள்ளிக்கு ஏற்றவாறு இருந்தால் சேவ் கிளிக் செய்யலாம். மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் மாற்ற இயலும். குறிப்பிட்ட பாடவேளையில் டபுள் கிளிக் செய்தால் அந்த பாடவேளை சப்ஜெக்ட் அண்ட் டீச்சர் களத்தில் தோன்றும். பின் எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டுமோ அதை டிராக் செய்து டிராப் செய்யலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் போன்ற கல்விசாரா செயல்பாடுகள், ஸ்டெம் போன்ற கல்வியினை செயல்பாடுகள் அரசாணையில் உள்ளவாறு நாளின் கடைசி இரண்டு பாடவேளைகளில் இடம்பெறுமாறு டைம் டேபிள் மாடியூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடவேளைகளில் மாற்றம் செய்ய வேண்டுமானால் அதே நாளில் வேறு பாடவேளைகளை ஒதுக்க இயலாது. வேறு ஒரு நாளின் கடைசி இரண்டு பாடவேளைகள் மட்டுமே ஒதுக்க இயலும். சில சூழ்நிலைகளில் கால அட்டவணையில் எந்த மாற்றமும் செய்யாமல் நடைமுறையில் மட்டுமே பாடவேளைகளை மாற்ற வேண்டி வரும். உதாரணத்திற்கு, ஸ்டெம் செயல்பாட்டிற்கு கருத்தாளர் அவருக்கு ஒதுக்கிய கடைசி இரண்டு பாடவேளைகளில் இல்லாமல் வேறு பாடவேளையில் வகுப்பு நடத்த வேண்டி வரலாம். அந்த பாட ஆசிரியருக்கு அவரது பாடவேளையை நடைமுறைக்கு ஏற்றவாறு மாற்றித்தரலாம். கால அட்டவணையில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கல்விசாரா செயல்பாடுகள் மற்றும் கல்வியினை செயல்பாடுகளுக்கு ஒரு வாரத்தில் இரண்டு நாட்களின் கடைசி இரண்டு பாடவேளைகள் ஒதுக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் கடைசி பாடவேளைகளுக்கு மேனுவலாக பாடம் ஒதுக்கும் பொழுது தமிழ் மற்றும் சமூகவியலுக்கு முன்னுரிமை வழங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. கால அட்டவணைக்கு கீழே ஒவ்வொரு பாடத்திற்கும் எத்தனை பாடவேளைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற எண்ணிக்கை இருக்கும். இதை வைத்து பள்ளிக்கல்வித்துறையின் வழிகாட்டுதல் படி இந்த எண்ணிக்கை இருக்கிறதா என்பதை நாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அனைத்து வகுப்பிற்கும் கால அட்டவணை உருவாக்கிய பின் நெக்ஸ்ட் கிளிக் செய்தால் வியூ டைம் டேபிள் பக்கம் தோன்றும். இந்த பக்கத்தில் நம் பள்ளிக்கு உருவாக்கப்பட்டுள்ள வகுப்பு, ஆசிரியர் மற்றும் பள்ளி கால அட்டவணைகளை பார்த்து பதிவிறக்கம் செய்யலாம். வகுப்பு கால அட்டவணையில் ஆசிரியருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பாட வேளைகளின் எண்ணிக்கையை தெரிந்து கொள்ளலாம். வகுப்பாசிரியருக்கு முதல் பாடவேளை ஒதுக்கப்படும். மாணவர் வருகை பதிவு செய்வதற்காக இவ்வாறு டைம் டேபிள் மாடியூல் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆசிரியருக்கு ஒரே பாடவேளையில் வெவ்வேறு வகுப்புகளோ அல்லது பாடமோ ஒதுக்கப்படாது. ஒன்றாக சேர்த்து நடத்தப்படும் வகுப்புகளுக்கு கால அட்டவணை ஒரே மாதிரியாக இருக்கும். குவிஸ் கிளப் போன்றவை மதிய உணவு வேளை முடிந்த பின் வரும் வேளையில் ஒதுக்கப்படும். மூவி கிளப் போன்றவை கால அட்டவணையில் இடம்பெறாது. அவற்றின் செயல்பாட்டிற்கு ஏற்றவாறு நாம் நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு மாதத்தில் ஒருமுறை குழந்தைகள் திரைப்படம் திரையிட வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றவாறு அந்த நாளில் நேரத்தை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். கல்வியாண்டில் தொடக்கத்தில் ஒரே முறை டைம் டேபிள் மாடியூலில் விவரங்களை உள்ளீடு செய்தால் போதும். ஒவ்வொரு டேர்மிற்கும் விவரங்களை உள்ளீடு செய்ய தேவையில்லை. ஆசிரியர் பணியிட மாறுதலில் செல்வது அல்லது பணி ஓய்வு பெறுவது போன்ற நிலைகளில் வகுப்பாசிரியரை நாம் மாற்ற நேரிடும். அப்பொழுது தவறாமல் கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சர் மேப்பிங்கிலும் உரிய மாற்றம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கால அட்டவணை திருத்தப்பட்டு புதிய கால அட்டவணை நமக்கு கிடைக்கும். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் டைம் டேபிள் மாடியூலை பயன்படுத்தி பள்ளி கால அட்டவணைகளை எளிதாக உருவாக்கி பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பள்ளியில் நடைமுறையில் உள்ளவாறு பள்ளி கால அட்டவணை இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் விரிவான புரிதலுக்கு பள்ளிக்கால அட்டவணை பயனர் கையேடு படித்து தெரிந்து கொள்ளலாம். டைம் டேபிள் மாடியூல் குறித்து ஏற்படும் சந்தேகங்களுக்கு பயனர் கையேட்டில் வழங்கப்பட்டுள்ள FAQs படித்து நாம் தெளிவு பெறலாம். டைம் டேபிள் மாடியூலில் அடுத்து தரப்பட உள்ள வசதிகள் பற்றி அடுத்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.